ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பிரியாணி பண்ண போகிறோம், அதாவது ஹைதராபாதி தம் பிரியாணி. அதுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேன், அதை நீங்கள் கவனமாக பார்த்துட்டு செய்யலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கிறேன், அதில் எண்ணெயோ எதுவோ ஒன்றும் ஊற்றக்கூடாது. ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு நான் இப்போது இந்த மசாலா எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஜீரகம், மிளகு, மல்லி இந்த மூணு ஒரு ஒரு ஸ்பூன், பட்டை ஒரு இன்ச்சு, கிராம்பு ஒரு 10, பிரியாணி மொக்கு ஒரு 5, கடல் பாசி ஒரு சின்ன துண்டு, அதேமாதிரி ஜாதி பத்திரி ஒரு சின்ன துண்டு, ஸ்டார் மொக்கு 1, பிரியாணி இலை ஒரு 2. இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம பவுடர் பண்ணணும். அதுக்கு பேன் சூடாயிடுச்சு, இதை சும்மா போட்டு ரோஸ்ட் பண்ணலாம். கறியை விட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட்டு ரோஸ்ட்டு, அதாவது பவுடர் பண்ணுறதுக்கு அது ஏற்ற மாதிரி அதை ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஒரு வாசம் வர ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆயிடுச்சு, ஜீரகம் பொரிஞ்சு மிளகெல்லாம் வறுத்து ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போது இதெல்லாம் நம்ம பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். ரோஸ்ட் பண்ணிடலாம். ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ், பவுடர் பண்ணியாச்சு. இனி நம்ம அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்டெப் 2 பண்ண போகிறோம். அடுப்பில் வச்சுட்டு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். அது கூடவே ஒரு குழிக்கரண்டி சமையல் எண்ணெய், எந்த எண்ணெய் இருக்குதோ அதை ஊற்றிக்கோங்க. இது காயட்டு இப்போ ஃப்ரெண்ட்ஸ். சில பேர் இதை வந்து நெய்யிலேயே செய்வாங்க, ரொம்ப நெய்யில் வந்து திகட்டி போயிடும், சாப்பிட முடியாது நமக்கு பிரியாணி. அதனால நான் எப்போவுமே ஹாஃப் நெய், ஹாஃப் வந்து ஆயில் சேர்த்துவேன். காஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒரு கைப்பிடி அளவு முந்திரி, அரை கைப்பிடி அளவு திராட்சை எடுத்து வச்சுருக்கிறேன். அதை நம்ம இப்போ வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு முந்திரி போட்டு ஒரு ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறம் திராட்சையை சேர்த்துக்கோங்க. திராட்சை நல்லா உப்பி வந்த உடனே அப்புறம் எடுத்துடலாம். ஆயிடுச்சு, இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இந்த ஆயிலையே நான் ஒரு 3 அனியன் எடுத்து வாஷ் பண்ணி கட் பண்ணி ஜூலியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதாவது நீள நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும், கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு சால்ட்டு சேர்க்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், வறுத்து எடுக்கிறதுனால இதுக்கு சால்ட்டு சேர்க்கக்கூடாது, அப்போ தான் நல்ல மொறு மொறு வறுத்து வரும். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து வெங்காயத்தை எடுத்து வச்சுக்கணும். நம்ம இப்போது ஸ்டெப் 3 பார்த்துடலாம். 1 கிலோ சிக்கன் எடுத்துக்கேன். சிக்கன் உப்பு மஞ்சத்தூள் தயிர் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 கப் தயிர், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நம்ம அந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணி மசாலா அரைச்சோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதிலிருந்து நம்ம 1.5 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச வெங்காயம் எல்லி இருக்குல்ல, அதை ஒரு சும்மா ஒரு கை அப்படி போட்டுக்கோங்க. 1/2 கை புதினா கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கோங்க. 1 கைப்பிடி கொத்தமல்லி இலை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கோங்க. 1/4 பச்சை மிளகாய் இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இதை போட்டுக்கோங்க. இப்போ மசாலா 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் நார்மல் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். இது நமக்கு நல்ல கலர் கொடுக்கும். அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் 1 லெமன் பிழிஞ்சு விட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சிடணும். 1 மணி நேரம் இது நல்லா
மேரினேட் ஆகி இருக்கட்டும், அதாவது ஊற வச்சு வச்சிடணும். இதில் நம்ம சிக்கனுக்கு தேவையான பார்த்து போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன நம்ம உப்பு போட்டு வாஷ் பண்ணி வேற வச்சுருக்கிறோம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாம். வச்சுக்கலாம் அப்படியே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த ஸ்டெப் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது நம்மளோட நாலாவது ஸ்டெப்பு. 2 கப் ரைஸ் எடுத்து வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கிறேன். இங்கே நம்ம இந்த ரைஸுக்கு தேவையான தண்ணி, ஏன்னா நம்ம இதை வடித்து எடுக்க போகிறோம், அதனால் அதில் ஒரு அளவு கிடையாது. இப்போ இந்த தண்ணியில் 2 பிரியாணியில் 3 ஏலக்காய், 1 இன்ச் பட்டை, 6-7 கிராம்பு, 1 துண்டு ஜாதி பத்திரி, 4-5 பிரியாணி மூக்கு கூட, 1 டேபிள்ஸ்பூன் நெய். அப்புறம் இந்த ரைஸுக்கு தேவையான அளவு சால்ட் கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அழணுன்னா கூட அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் போட்டுட்டு இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரைஸ் சேர்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. நம்ம இப்போ இதில் ரைஸை சேர்த்துக்கலாம். 2 கப் ரைஸ் எடுத்து வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதை இப்போ சேர்த்துக்கலாம். ரைஸ் வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதுக்குள்ளே சிக்கனை வேக வச்சிடலாம். வெங்காயம் பொறிச்சு எடுத்தோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஆயிலும் அந்த நெய்யுமே போதும். அது இருக்குது கடாயில், அதுலேயே நம்ம இந்த சிக்கனை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இல்லை நம்ம தண்ணி சேர்க்க போகிறதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா அந்த சிக்கனில் ஆல்ரெடி தண்ணி இருக்கும், ப்ளஸ் நம்ம கர்டு சேர்த்துருக்கோம். எண்ணெய் சூடாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் அது வேகட்டும் வேகட்டும். பிரியாணி வந்து செட் பண்ணிடலாம். அதுக்கு முதல்ல ஒரு வாயாண்ட பாத்திரம் எடுத்து அதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற கிறிஸ்மஸ் பழம், முந்திரி பருப்பு கொஞ்சம் கீழே போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை தூவிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 லேயர் ரைஸு. நான் இப்போ அரிசி வந்து 80% வேக வச்சு அதை வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். அதை நம்ம இப்போ இப்படி போட்டுக்கலாம். அப்புறம் 1 லேயர் நம்ம சிக்கன் போட்டுடலாம். அப்படி எடுத்து இதையும் 1 லேயர் நம்ம சேர்த்துடலாம். மசாலா எல்லாம் அதில் படுற மாதிரி நல்லா எடுத்து போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அது நல்லா மிக்ஸ் ஆகும். இன்னும் கொஞ்சம் வெங்காயம், முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் ரைஸ் 1 லேயர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்ப உங்களோட சிக்கன் 1 லேயர். இந்த மசாலா எல்லாம் நல்லா எடுத்து போடுங்க. திரும்ப மீதி இருக்கிற ரைஸ் ரைஸ் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மீதி இருக்கிற வெங்காயம் வறுத்தது, கிறிஸ்மஸ் பழம், முந்திரி பருப்பு எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை இப்போ நம்ம தம்மில் வச்சிடலாம். ஒரு தவா வைங்க, தில தவா சூடாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அது மேலே அந்த ரைஸை வச்சிடலாம். இதுக்கு மேலே நான் கொதிக்க வச்சு வச்சுருக்கிற தண்ணி வைக்கிறேன் மேலே. 20 மினிட்ஸ் to 1/2 hour மீடியம் ஃப்ளேமில் வச்சு வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப்டர் 1/2 hour நம்ம அந்த ரைஸு தம் கட்டி வச்சோம் இல்லையா, அதை எடுத்தாச்சு. எடுத்து பாருங்கள். இப்போ நான் இதை சர்வ் பண்ணியிருக்கிறேன். சூடான சுவையான ஹைதராபாதி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நான் இது கூட தயிர் வெங்காயம் போட்டு வச்சுருக்கிறேன், அதை வச்சுருக்கிறேன், லெமன் வச்சுருக்கிறேன், முட்டை வச்சுருக்கிறேன். இப்படி நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். இதுவே நீங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிடணும்னா அதுக்கு விலைகள் ஜாஸ்தி கொடுக்க வேண்டி வரும். நம்ம வீட்டில் சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். அதை ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல பிரியாணி நீங்களும் சுவையாக சாப்பிடலாம் உங்கள் வீட்டில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you in the next video.
டேக் கேர்.